என்னை வளர்ப்பவரை எண்ணில் வளர்ப்பவரை உங்கள் புகழ்பாடு உலகில் புறப்படுத்தி சொல்லி விளையாட சொல்லி தந்தவரை சொல்லாத உணர்வு புகழ் சொல்லி முடிவில்லை கூடியிருக்கின்ற எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். காலத்தில் அருமை கருதி கைத்தறியாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளாத சந்திக்க வேண்டும் என்ற கூட்டம் அறிவும் பேசுபொருளையும் எதிர்பார்ப்பு அறிவும் மகிழ்ச்சி அறிவும் அதனால சுற்றி கொள்கிறேன். அருமையான ஒரு நிகழ்ச்சி பாரதியினுடைய கவிதா மங்கலத்திலே தோன்றியிருக்கின்ற கதக சுப்புரத்தனமாகிய பாரதிதாசன் என்று அவர் தன்னை அறிமுகம் செய்து கொண்டார். பாரதிதாசனுடைய கவிதா மண்டலத்திலே தோன்றிய இரண்டு பெருங்கவிஞர்கள் சிற்பி ஐயாவும் பொன்மொழி சுப்பையன் அவர்களும். சிற்பிக்கு அந்த சிற்பி என்ற பெயரை கொடுத்தவர் பாரதிதாசன், சுப்பையனுக்கு பொன்மொழி என்ற பெயரை கொடுத்தவரும் பாரதிதாசன் தான். அதுபோல இரண்டு பேருமே 86 வருஷமா 87 வருஷமா முடிச்சிருக்காங்க. 86 வளமான வாழ்வு, ஆயிரம் பேரை கண்ட வாழ்வு. இப்ப பார்த்தாலும் எனக்கு வயதாயிடுச்சு. இன்னும் ஒரு பிறவியும் குறிப்பிடும், இன்னும் ஒரு ஆண்டு வாழும் இருவருமே வாழ்ந்து கவிதை வாசகத்தை வழிகாட்டு கவிஞர்களும் சேர்ந்து ஒரு கவிஞருக்கு விழா இருக்கின்றனர். எங்கள் சம்பந்தி, எங்கள் சம்பந்தி சொல்லுவோம், அற்பலைக்கழக சம்பந்தி தொடர்ந்தவர்கள் எழுதிய மூன்றாவது அவர் எனக்கு சொந்தம். எல்லாரும் எனக்கும் ஒரு மனசு பார்க்கிறாங்க. தாவரவியை படிச்சு நானும் உயிரியில் தாவரவியை படித்தேன், அவரும் தாவரவியை படித்தார். அவர் கவிஞன் ஆனார், நான் ஒன்றும் ஒரு ஆசிரியனாக மட்டும் வாழ்ந்துட்டேன். ஆனால் அந்த நூலினுடைய ஆழம் போனால் சுப்பையன் சொன்ன மாதிரி பெண்மை வாழ்வை என்று கூட்டுகிறோம் படாமல் பாரதி பாடினார்களே அறிவோம். தமிழகத்தில் தோன்றிய மிகச்சிறந்த கவிஞர்களாகிய திருவிக்கா எழுதிய பெண்மின் பெருமையை இந்த நூலுடைய கருத்துக்களை எல்லாம் உள்ள வாங்கி கொண்டு எழுதிய அருமையான நூலை அவர் எழுதியிருக்கிறார். இரண்டு கவிதைகளும் சேர்ந்து அந்த கவிதை வெளியிட்டது ரொம்ப மகிழ்ச்சி. சிற்பியை பற்றி சொல்லணும்னு அது மிக நாடறிந்த ஒருத்தர், தப்பு உலகறிந்த ஒருத்தர். இங்கே வெளிநாட்டில் ஒரு கருத்தரங்கு போய் நடத்திருக்கும்போது ஒரு கல்லூரி பேராசிரியர் பெண்மணி இந்த எதிரில் வேறொரு நிகழ்ச்சிக்கு போனவர்களை பார்த்துட்டு வெளிநாட்டு மண்ணிலே தமிழில் சொல்லி கொடுத்துட்டவரையும் ஒருத்தொருந்து அந்த பார்த்துருக்காரு. அந்த ஒரு மகிழ்ச்சியை சொன்னாங்க. அங்கெல்லாம் தமிழ் ஒழிச்சு சிற்பியுடைய பன்மொழி சுவாமியை பற்றி பல பேருக்கு சில பேருக்காக தெரியாது. தமிழ் தெரியும், ஆங்கிலம் தெரியும், மலையாளம் தெரியும். என்ன பொள்ளாச்சியிலிருந்து சித்தூர் போய் படித்தவர், வள்ளத்தோலும் பாரதி பற்றி ஆய்வு செய்து பட்டம் வாங்கினவர். இப்போ வடநாட்டுக்கு போனதுனால அவர் ஒருவேளை மனம் மாதிரி ஹிந்தி படிச்சுருக்காரோ எனக்கு சந்தேகம். ஏன்னா அந்த ஹிந்தி தேவைப்படுது இல்லையா, அதனால ஹிந்தி படிச்சுருக்கார். பன்மொழி போடுறது அதை விட படித்தவோடு மட்டும் இல்லாமல் எழுதவும் பேசவுமான ஒரு ஆற்றம் பெற்றிருக்கின்றார்கள். சாகித்ய அகாதமி இவருக்கு இன்னும் பல விருதுகள் பெற வேண்டும் என்று சுப்பையன் ஆசிரியர் ஆட்சி சொன்னார். இனி எல்லாம் அவர் விருதுகள் யாரும் கொடுக்கக்கூடாது என்ன கேட்டார். போதும், அது ஒரு சாட்சரேஷன் என்று சொல்லுவோம், புரித தரிசன மாதிரி ஆயிடுச்சு. ஏனென்றால் சிற்பி இலக்கிய விருதை பெற வேண்டும் என்பதற்காக காத்திருக்கின்ற அறிஞர்களும் கவிஞர்களும் பரவாயிருக்கலாம். தொள்ளாச்சியில் அவர் வார வருஷம் நிறைய செலவுகிறார். விருது கொடுக்கிறவர்களுக்கே நம்ம விருது கொடுத்துட்டு இருந்தா அது என்ன சரியா படலை எனக்கு இனிமேல் நீங்க திருக்கூடாது சொல்லுவோம். பல அறியவர்களுடைய படைப்பாடு பல பேரும் படிச்சுக்க மாட்டீங்க. சிற்பிங்க அந்த கவிதை மட்டும் கேட்டிருக்கீங்க. அவருடைய ஆகியனை என்ற ஒரு சின்ன நூல் ஒரு சீநாடகமாக இருக்கிறது. மனம் ஒருக்கும் பல கவிதைகளில் அவர் அடைவச்சிருப்பாங்க. எந்திர மனிதன் என்று ஒரு கவிதை எழுதியிருப்பார், அருமையான ஒரு கவிதை. அது ரோபாட் சொல்றதெல்லாம் செய்யுது. அந்த வீட்டில் ஒரு துன்பம் நடந்திருந்து இவர்
அவருக்கு அழுகிறாரு. அது வந்து இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னு தேவைப்படுங்க. அது உணர்ச்சி இல்லையோ உயிர் இல்லை, தன்னுடைய வாழ்க்கையினுடைய கருத்துக்களை வெளிவிடுகின்ற ஒரு ஆற்றல் இல்லை. என்னுடைய துன்பத்தி உணராக நீ வந்து ஏன் என்கிட்ட தொடர்ந்தேன்னு கேட்கறது அற்புதமான சொல்லுங்கள். அது போல ஒரு அருமையாக கலைஞர் இருந்தவன். அதை விட 40 ஆண்டுகளுக்கு மேல எனக்கு அவருக்கு இருந்த உறவு முனைவர் பட்டத்திற்காக நானும் அவருக்கு சேர்ந்திருந்தான். மீனாட்சி சுந்தர ஐயாவிட்ட பதிவு பண்ணி பெரும்பூரவர் கேள்விப்பட்டு காமி ஐயா தமிழ் உலக நடுமுன்னவங்க அப்பேற்பட்டவர்கிட்ட நாங்கள் ஒரு 8 ஆண்டுகள் காலம் ஓட்டுனோம். ரொம்ப கட்டுப்பாடான மனிதன். அவருக்கு ஒரு பெரிய விழா இருக்கிறோம். அந்த வகையில் அவர்களது எனக்கும் அவருக்கு நெருக்கம் அதிகமாயிட்டு 40 ஆண்டுகளாக என்னை மதிக்கின்றவர், எனக்கு பெருமை சேர்த்துக்கின்றவர், அவரை வாழ்த்துவதிலும் அவரை திருப்திப்படுத்தும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கு மேலே கலை இலக்கிய பெருமன்றம், மானம்பாடு இயக்கம் போன்றவற்றில் ஈடுபட்ட ஒரு பொது உடைமை சிந்தனையாளர், காந்தியடிகளை பற்றி ஒரு நூல் படிச்சுட்டு இருக்கின்ற முரண்பட்ட பண்புகளை உடைய ஒரு தரப்பாக காந்தியடிகள் இருந்தார்கள். ஒரு அமெரிக்கக்காரர் இருந்தார்கள். அண்ணா பார்க்கும் போதெல்லாம் இந்த முரண்பட்ட சிந்தனைகளுடைய ஒருங்கிணைப்பாளராக தான் தோன்றுவார். பொது உடைமை சிந்தனை. ஆனால் மார்கழி மாதம் 30 நாள் நீங்கள் வானொலியில் கேட்டீங்கன்னா திருப்பாவிக்கு திருவம்பாவிக்கு அவர் சொல்லுகின்ற உரை மன்னிக்கணும், திருநீர் வச்சிருக்கின்ற அன்பர்களுக்கு கூட தெரியாது. தோழி அவள் எடுக்கிறது சரி, தலைவி அவள் பேச்ச கேட்டு வந்து பள்ளி அடிச்சு பாடுவதாக அருமையான அதுக்கு மேல மணிமுடி போல அவர் அன்பு இல்லை. சென்ற ஆண்டு கொண்டு வந்த நூல் ராமனுக்கு அந்த 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தில் ஏற்பட்ட சமூக சீர்திருத்தத்திற்கு அடிக்கோள் கிட்ட ராமானுஜரை பற்றி ஒரு காப்பியமாக பாடியிருக்கிற அருமையான நூல் அது. அதுவா அவருடைய தமிழுக்கு கொடுத்தக்கூடிய என்று கூறி பல சிந்தனைகள். இங்கே 2 நிகழ்ச்சிகளும் சேர்ந்து 2 அமைப்புகளும் சேர்ந்து நடத்துறதுக்கு ஒரு நல்ல காரணம் அவருக்கு மன மறந்து போயிருக்கிறோம். எங்களுடைய ஆசான் பட்கலை கழக ஆசான் ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு பாரதிய வித்யா பவனில் மாணவராஜர் ஐயா டாக்டர் முன்சி விருது கொடுத்தார். தமிழக பாதையிலே ஒரு 3-4 விருது தான் கொடுத்து கொண்டு கொடுத்துருக்கிறது. அந்த முன்சி விருத்து கொடுத்த போது இப்படி அன்பர்கள்லாம் கூடி நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்தோம். அதற்கு எழுதின அந்த வாசகத்தில் மடலில் அவருடைய ஒவ்வொரு எழுத்தும் உணர்வு பூர்வமும் உயிரோடு வந்து வந்தது. இன்னைக்கு நீங்கள் படிச்சீங்கன்னாலும் வாங்க எங்களுக்கு என்ன ஒரு மகிழ்ச்சின்னா எங்கள் ஐயா பற்றி எங்களுக்கு தெரியாதெல்லாம் அவர் எழுதியிருக்கிறாருன்னு தோணும். உடனடா அதை எழுதி கொடுத்தார். அந்த நம்பி கடனை இப்போ அற்பலை கடன் விடாவிட்டு தமிழ்நாடு இலங்கை பேரவையினுடைய வெள்ளிவிழா கொண்டாடும் போதான சொன்னார். 36 ஆண்டுகளுக்கு முன்னால் பெரிய அளவில் ராமநாதபுரத்தில் விழா எடுத்தோம். அவருடைய எல்லாரும் ராசியெல்லாம் இருந்தார். பெரிய ஐயா வந்து சாமி வந்திருந்தாங்க. பேரூர் சாமி சாந்தரி ராமசாமி எடுக்கிறாங்க. இல்லை சாந்தரிக்கு ராமசாமி வந்திருந்தாங்க. அடிகள் வரும்போது அவருக்கு தகுந்தமான உத்தரவு வேணும் இல்லையா, அதுக்காக தம்பியரை கூப்பிட்டுருந்தோம். இவங்க 2 பேர்த்தையும் வாட்ஸ்அப்லாம் இல்லை, அவள் அறிமுகப்படுத்துகிற போது அப்படி என்னதான் பேச சொன்னாங்க. அப்போ சிற்பி ஐயா அவருடைய சிறப்புகளை சொல்லி அன்னைக்கு அவர் பேசின பேச்சு இவருக்கு எப்படி இந்த பொது உடம்பு சிந்தனை உடையவராக இருக்க முடியும் என்று அவ்வளவுனால ஒரு சாமி சாமிக்கு ரொம்ப பிடித்த ஒரு தமிழ் அறிஞர்களுடைய ஐயா இருக்குது. அந்த இலக்கிய பேரவை இப்பொழுது தன்னுடைய நன்றி கடனை ரெண்டு சேர்ந்தார்கள். சமமாவணி விருது பாரதிய வித்யா பவன் கொடுத்த போது மாணவர்களுக்கு அடிக்கடி நான் சொல்ற ஒரு பேராசை அவர் சொன்னது ரொம்ப பெரிய ஆசை. தமிழ் மேல ரொம்ப அன்பு பாசமெல்லாம் காதலுக்கு மேல இருந்துச்சு. அவருக்கு அவ்வளவு தூரம் தமிழ் செய்யாத தமிழ் அறிஞர்களை கௌரவம் கொடுக்கணும். நம்மை நாமே பாராட்டாம இருக்க சார்பாக பவன் சார்பாக சமமாவணி விருது ஒன்று தொடங்க முதல் விருது எனக்கும் சித்த ஐயாவுக்கும் தான் கொடுத்தாங்க. அது வானநாயக என்ன ஆசைன்னா சிற்பியை பற்றி அந்த பாராட்டு முறை நீங்க எழுதணும், உங்களை பற்றி பாராட்டு முறையில சிற்பி எழுதணும்னு கேட்டேன். அவர் பாராட்ட அவர் எழுதின அந்த 37 நூல்களுடைய தலைப்பை மட்டும் நான் எடுத்துருக்கேன். அப்படியே பூமாலை போக்குற மாதிரி கோர்த்து அந்த மடலை எழுதுனேன்.
ரொம்ப அருமையான ஒரு மடல் வந்து அந்த எனக்கு அவருக்கும் மகனிலே ஒரு உறவு கடைசியில் ஒன்று சொல்லி நம்பிக்கிறேன். ஏன் இவர் துணைவேந்தராக வாய்ப்பு கிடைக்கி துணைவேந்தர்கள் உண்டாகிறது தமிழ் மையம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இவர் வந்து மாணவர்கள் கொடிவிட்டு பார்க்கிறாங்க. ஆனால் அவருக்கு அந்த வாய்ப்பு இவர் உள்ள உடனே அமைச்சர்களும் துணைவேந்தர்கள் எழுந்து நின்று செட்டி வாங்கன்னு கூப்பிடுற அளவுக்கு தகுதியும் தகமையும் பெருமையும் திறனும் உடைய ஒரு மனிதர், ஒரு பெரும்புலவர். ஆனால் அவருக்கு உள்ளே எடுத்த ஏன் தமிழக தலைவர் அது தமிழுக்கு ஏற்பட்டு விளங்கும் மாறக்கூடிய கிடைக்காமல் போனது போல தமிழுக்கு ஏற்பட்டு எத்தனை ஆட்கள் இந்த காரணிய பல்கலைக்கழகத்தில் இருக்கும்போது அவரும் நாங்கள் சேர்ந்து பல கட்டங்களில் கட்டணத்திற்கு செய்திருக்கிறோம். ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு எழுத்து மணிமணியாக வந்து கொண்டிருக்க அந்த காலங்களெல்லாம் நினைச்சிருக்கிறோம். பெரும் தலைவர்களுடைய நெருக்கமுடையவர் அப்துல் கலாமினுடைய அறிஞர் பழைய குடியரசுத் தலைவருடைய நண்பர்கள் குடியரசுத் தலைவருடைய நேர்ம உதவியோட கோவை வந்து அவங்க வீட்டிலும் தங்குவாங்க. அக்னி செலவுகள் என்ற குடியரசுத் தலைவருடைய ஆங்கிலம் கூட தமிழ் மொழிபெயர்க்கிறதால அண்ணன் முதல் ஏற்பாட்டுறாங்க கைமாறி குறிச்சு பாரதிய குடியரசுத் தலைவருடைய நெருக்கமான நண்பராக இருந்த ஒருவர் என்ற ஒரு பெருமை நமக்கெல்லாம் உண்டு என்பது ஒரு விட்டு இந்த முடிக்கிறதுக்கு முன்னாலே பழையா சும்மா இருக்க மாட்டேன். எல்லாரும் பிரியோட வச்சு பூமாலை போட்டு ஏன் அம்மா கூப்பிட்டாலே கேட்டுறவங்க அவங்களையும் நிறுத்தி வச்சு பாபா எங்கள் மாணவரை ஏன் கேட்பார் இவர் என்ன என்ன பண்ணிட்டார் ஏமா நீங்க என்ன அவர் உருப்பிட்டுருப்பார் தான் கேட்பார் அவருடைய ஆசையது அந்த மாதிரி. அப்போ அதில் அவருடைய வாழ்க்கையில் சென்ற இது மேலே எப்படி இவரால் எளிமையாக இருக்க முடியும் புலமை செருப்பு இல்லாத கவிதை செருப்பு இல்லாத எங்கேயும் நாலஞ்சு அனாப்பம் மதிப்புடைய ஒரு கவிதை நூலில் ஒரு கவிதை வந்து ஆரோக்கியத்துக்கு நூறு பக்கம் எழுத்து போய் நான் எழுந்தேன் நான் எழுந்தேன் கட்டி கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில் இத்தனை நூல்கள் எழுதியும் இப்படி ஒரு எளிமையான வாழ்வோடு வாழ்கிறாரே என்ன சொல்லி தொடர்ந்து கௌரவம் பண்றது பற்றி சொன்ன அதோட முடிச்சிடல மேல வரும்போதே சீக்கிரம் முடிச்சிருவோம்னு சொன்னாங்க. பத்மஸ்ரீ விருது தாமரைத்திரு விருது முடிச்ச போது நான் நேரம் போய் வளர்த்த முடியல. கம்பராமாயணத்தில் ஒரு காட்சி அதாவது லட்சுமணி பார்க்கறதுக்கு கம்பனும் சிலம்பும் பாரதமும் எழுத்தண்ணி குடிச்ச மகாராஜன் அவ்வளோ குடிச்சிருக்க அதுல ராமனுக்கு முடிசூட்டுற இடம் முடிசூட்டின இல்லைய அரியணை நான்தான் நடந்த மாதிரி இந்த உடைவாடு அவர்களெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த பாட்டு அருமையான பாட்டு நீங்கள் படிச்சுருவாங்க. கடைசியில் அதில் ஒன்று வரும் கம்பனுக்கே மனம் உழுது ராமனுக்கு சூழ பட்டாது கேட்டுக்கணும் இல்லை அவனுக்கு கீழே வளர்ப்பவர் இந்த குடும்பத்துக்கு சூழ்நிலை பட்டாது கேட்குமான்னு சொல்லி கேட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் குழந்தைகளே இருந்தமோ அண்ணனுக்கு அந்த மண்மூடி சொட்டும்போது நான் என்னுடைய சொட்டை தலையை வச்சு பார்த்துக்கிறேன் என் தலையை வச்ச மாதிரி இருந்ததுன்னு கம்பன் சொல்கிறேன். ராமனுடைய தலைமையிலேயே வைத்த அந்த மணிமொழி உலக பார்த்தது கடைசி தத்தம் உச்சிமையை வைத்த மோடி வைத்தது போதது பாருங்கள் தங்கள் தலையிலேயே கூட அதுதான் நம்முடைய தமிழனுடைய இல்லாத பெருமை. தமிழன் ஏன் உலக அளவில் இன்னும் பெருசாக போகலைன்னா அண்ணன் ஒரு பேசிட்டு கொண்டு வர சொல்லாது நம்மை நாம் மதிப்பதில்லை நம்முடைய பெருமையை போற்றுவதில்லை என்பதற்காக அது கம்பன் காட்டுறான். அவருக்கு வைத்த பெருமை தான் ஆனால் அந்த பெருமை நமக்கெல்லாம் இதை நாம் சொல்ல முடியல சிற்பி கூட்டத்தை போயிட்டு வந்தோம் என்று அந்த மாதிரி இன்னும் பல செய்திகள் நூறாண்டு இல்லை இன்னும் பல ஆண்டுகள் வாழணும் வாழும்பாடு பற்றி கலை இலக்கிய பெருமன்றத்தில் அவர் ஆட்சி செய்த பணிகள் எல்லாம் நிறைய நிறைய அதையெல்லாம் விட அவருடைய மாணவர்கள் ஊட்டம் தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளையும் பார்வையிட்டிருக்காங்க அவருடைய பெருமையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பெருமையோடு அவர் என்றும் வாழ வேண்டும் என்று என்னுடைய சிறப்புரை சொல்லி கவிஞருடைய நூலை பற்றி ஏதாவது ஒன்றாவது மரியாதை சொல்ல முடியாது அதுக்காக அவர் வந்திருக்கிறார்.
புதிய நோக்கில் ஒரு செய்தியை சொல்லி மட்டும் முடிக்கிறேன். பிள்ளைத்தமிழ் என்று தமிழ் இலக்கியத்தில் ஒரு உண்டு. ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ் பாடுவோம். அதையே வேக வழியில் நீங்கள் நோக்க முடியுமான்னு ஒரு கூட்டத்தில் நான் சொன்னேன். பெண்பால் பிள்ளைத்தமிழ் என்பதெல்லாம் ஒரு அருமையான ஒரு சித்திலக்கியம். குழந்தை பிறந்ததுலேருந்து வயசாகி பெருசாகி பெருசாகி இப்படியே போகுது. அந்த வளர்ச்சி பற்றி பாடும்போது டெவலப்மெண்ட் செய்யாததையும் நம்ம உண்டு. வளர்ச்சி உடவைகள் என்றது ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொரு வகையான மாற்றத்துக்காக மனமும் மாறுது. இதைத்தான் அந்த பிள்ளைத்தமிழில் பாடியிருக்கிறாரோ என்று விசுவாசம் மீனாட்சி பிள்ளைத்தமிழ் படிக்கும்போது தோணுச்சு. இந்த நூலை படிக்கும்போது மழையில் கலையும் மன சிற்பம் என்பது அற்புதமாக அது கொண்டு வந்திருக்கிற அந்த சிந்தனையை நான் எதுக்கு அழுகிறான்னு தெரியல. அழுதுகிட்டே இருக்கிறது பெண்ணுக்காக அழுகிற, குழந்தைக்காக அழுகிறது, தலையில் சுமந்துட்டு போகிற சுமைக்காக எழுதுறேன், இறக்கி வைத்த ஆளிலேங்கிறதுக்காக எழுதுறேன். இந்த அருமையான பாடல்கள் அதை படித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. தங்களது பசுமையான விருதுகளை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. சொல்லிட்டு சொல்லிட்டேன், எப்படி சொல்கிறேன். ஸோ அவர் சுப்பையண்ணன் என்ன நினைவுக்குறாரு, முன்னாள் நேரத்து தான் 87 87 எங்களுக்கு ஒரு ஆசை ஆண்டுதோறும் வரணும். இந்த மாதிரி ஒரு விழா எடுக்கணும். நாங்கள் வாழ்த்திட்டே இருக்கணும். வாழ்த்து வரும் மாணவர்கள் தான் வாழ்வார். அதான் நாங்களாம் வாழ்க்கை. மிக்க நன்றி ஐயா. அடுத்த